தமிழ் ஊரு நல்ல உலகம் சிலப்பதிகாரத்தில் மிக சிறப்பாகவே வந்துருச்சு. அது இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய யாரு அந்த அரங்கேற்ற காதையில் மாதவி நாட்டி அரங்கேற்றம் நடக்க போகுது அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள். இவளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார்? இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய கடலை எல்லையாக கொண்ட தமிழகத்தினுடைய எல்லா மக்களும் இந்த ஆசிரியனை அறிவார்கள். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? இவன் தமிழ் முழுது அறிந்தவன், தமிழ் முழுசா அறிந்தவன், தமிழகம் முழுதும் இவனை அறியும் மாதவியினுடைய ஆசிரியன். அப்ப தமிழகம் வருது. அடுத்தது வஞ்சி காண்டத்தில் அதே சிலப்பிகாரத்தில் கண்ணகிக்கு கல் எடுத்து சிலை வைக்கிறதுக்காக இமயமலைக்கு போக வேண்டும் என்று செங்குட்டுவன் பேசும்பொழுது நிறைய மன்னர்கள் இருக்காங்க அங்கெல்லாம் படையெடுத்து போகிறதா சும்மா போகிறதான்னு பேசும்பொழுது அவனுடைய அமைச்சர் வில்லவன் கோதை வந்து சொல்கிறான், எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லாத்தையும் உண்ணாக்கு தான் நீங்கள் விரும்புகிறீங்க, படையெடுத்து போய் ஆக்கிரமிக்க எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அப்படியே வந்து உங்களை எதிர்க்கவனு வந்துட்டானா அவனை சமாளிக்க என்ன பெரிய விஷயமா என்பதற்கு சொல்லும்பொழுது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் ஏற்பவர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை. இமிழ்கடல் வேலியை ஒலிக்கின்ற கடலை எல்லையாக கொண்ட தமிழ்நாட்டை ஒன்னா கருதுற நீ, அதாவது சேர சோழ பாண்டியர் மூணு பேர் இருக்கான், ஆனால் நீ பாகுபாடு பார்க்கறது இல்லை. அதை சொல்ல வர்றான், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை. இமயமால் வரைக்கு எம்கோன் செல்வது கடவுள் எழுத ஒரு கற்கே. நீ இமயமலைக்கு போறது நாடு பிடிக்க அல்ல, கண்ணகிக்கு ஒரு சிலை எடுக்க கல் எடுக்கத்தான் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு என்ற சொல்லே தெளிவா வருது இல்ல, தமிழ்நாடு என்ற சொல்லே தெளிவா வருது இல்ல. இதெல்லாம் கால்வெல் பாக்குறது இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு அதன் பிறகு நிறைய இலக்கியங்கள் வருது, பக்தி இலக்கியத்திலே வருது. திருநாவுக்கரசர் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், சிவருமான் வந்து யார் யாரை கண்டிருக்கா எந்தெந்த இனங்கள் அவனை கும்பிடுது, ஆரியனும் கும்பிடுறான் தமிழனும் கும்பிடுறான். மாணிக்க வாசகர் தெளிவாக சொன்னார், ஆரியனும் கும்பிடுறான் தமிழனும் கும்பிடுறான் சரித்தான், ஆனால் நீ எங்கள் கடவுள் தென்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதையெல்லாம் கால்டுவெல் பார்க்கலையா? அப்படி நிறைய நமக்கு சான்றுகள் நிறைய இருக்கு. இன்னும் சிறப்பான சான்றுகள் பல இருக்கு. கம்பராமாயணத்திலே வருது, பெரிய புராணத்தில் தமிழ்நாடு வருது, மாப்பூசி வந்து தமிழ் தமிழ்நாடுன்னு எந்த இலக்கியங்களில் வருதுலாம் தொகுத்திருக்காரு. இலக்கியத்தில் தமிழ்நாடுன்னு தமிழகம்னு மாப்பூசி தொகுத்திருக்காரு. தமிழ் இலக்கியத்தில் தமிழகம் இது நம்ம மரபு. இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க 69 அண்ணா தமிழ்நாடு என்று பேர் சொல்லினாங்க, அதுலேருந்து தான் தமிழ்நாடு வந்தது மாதிரி வரலாற்றை சுருக்கிறது திருச்சிற நம்ம திராவிட நண்பர்கள் அண்ணா வந்து தான் தமிழ்நாடு என்று பேர் வைத்தார். சரி, சட்டப்படி வைத்தார், அது நன்றி சொல்லுவோம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு என்று அழைப்பது 2000 ஆண்டுகளாக நமக்கு பழக்கத்தில் இருக்குது. தமிழகம் தமிழ்நாடு என்று நடைமுறையில் அழைத்துக் கொள்கின்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது. அதாவது தொல்காப்பியத்தில் நம்ம ஒரு நூற்பா இருக்குது, செப்பும் வினாவும் வளால் ஓம்பல், கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஒன்றுக்கு நம்ம வாழ்வியலுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர், மொழிக்கு மட்டுமல்ல வாழ்வியலுக்கும் சொல்லியிருக்காரு. அதனால் கேள்வி பதிலும் குழப்பமாக நம்ம எப்படி தமிழர்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் பாருங்கள், குழப்பமாக பேசக்கூடாது. இப்போ குழப்பமாக பேசினா தான் சிறந்த ராஜதேந்திரி அப்படிங்கிறான். இப்போ கருணாநிதி பேசல எப்படியும் புரிய முடியாது, அப்படியும் புரிய முடியாது, ரொம்ப ராஜதந்திரமாக பேசுறாருங்க. அதாவது பின்வாங்கி பதுங்கி எந்த முகாமிலையும் எப்பவும் பாஞ்சிக்கலாம். ஆமாம், அது என்ன ராஜதந்திரங்கிறா அப்படி பேசாத அப்படிங்கிறாரு. மாசியத்துவம் கூட அதான் சொல்கிறாரு, குழப்பமாக எழுதாத, தெரிஞ்சா எழுது, இல்லைன்னா பேப்பரில் குழப்பமாக எழுதுனா அதுக்கு பேர் கிறுக்கி வைத்தா என்று பேர் சொல்கிறார் மாசியத்துவம். குழப்பமாக எழுதுனா அதுக்கு பேர் கிறுக்கி வைத்தல்னு பேர். எழுத தெரிஞ்சால் எழுது, எழுத தெரியாட்டி தாளை வெள்ளையாக வச்சுட்டு போ, எழுத தெரிஞ்ச பின்னாடி வந்து அந்த தாளில் எழுதிக்குவான். நீ கிறுக்கி வச்சுட்டு போனா போனியன்னா எழுத தெரிஞ்சவனுக்கு இடம் இருக்காது அப்படின்னாரு. வரலாறு இது என்ன ஒரு தாளாக அது வருது என்ன வரலாறு இல்லை, அதை எவ்வளோ சாக்கியாக சீனாவில் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அந்த நாட்டு அறிவாளிகளுக்கு அவர் சொல்கிறார், எழுத தெரிஞ்சால் எழுதி வை, எழுத தெரிஞ்சால் நீ பாட்டில் போயிடு, தாள் வெள்ளையாகவே இருக்கட்டும்,
எழுத தெரிஞ்சவன் பின்னாடி வருவான், அவன் சரியா எழுதிக்குவான். நீ கிறுக்கி வைத்து விட்டு போனால் சரியா எழுதுறவனுக்கு இடம் இருக்காது. அவன் சொல்றது சரியா நீ சொல்றது சரியானு குழப்பம் வந்துடும் உனக்கு பின்னாடி. அதுதானே பிரச்சனை. இப்ப தமிழர்களுக்கு வந்து இது மாதிரி வரக்கூடாது என்று மாசேத்துங்க வந்து 20 நூற்றாண்டு சொல்றாரு. தொல்காப்பியர் 3500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. 3500 ஆண்டுக்கு முன்னாடி அந்த நூற்பா தான் செப்பும் வினாவும். வினானா கேள்வி, செப்பு பதில். கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணுங்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து. அதுக்கு உரை எழுதின கருத்தை பாருங்க. இளம்பூரணர், இளம்பூரணர் பிராமண வகுப்பில் பிறந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 நூற்றாண்டா இருக்கலாம் அவர் வந்து, அவருடைய காலம் 11 இருக்கும்னு கருதுறாங்க. முதல் முதல் உரை எழுதிய ஆசிரியர் அவர் தான், இளம்பூரணர் தான். உரையாசிரியர் என்று பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டால் யாரை குறிப்பிடும்? இளம்பூரணர் தான் குறிக்கும். கரெக்ட். அவங்க எல்லாம் தமிழ் குறிப்பிடையாளர். இளம்பூரணரை மட்டும்தான் குறிக்கும். சிவ மதத்துல வந்து சைவத்துல கோயில் என்று பொதுவாக சொன்னால் எந்த கோயிலை குறிக்கும்? சிதம்பரம் கோயிலை தான் குறிக்கும். கோயில் என்று வெறுமனே சொன்னால் இலக்கியத்தில் சிதம்பரம் கோயிலை மட்டும்தான் குறிக்கும். அதுபோல வையவிக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்களே சிதம்பரம். அது ஆமாம். அதுபோல உரையாசிரியர் என்றால் இளம்பூரணர் தான் குறிக்கும். அவர் தான் முன்னே எழுதினார். அப்புறம் தான் அடியாக்கு எல்லாரும், அப்புறம் நச்சினா இருக்கீர் எல்லாரும் வர்றாங்க. அவர் சொல்கிறார் இந்த நூறுப்பாவுக்கு விளக்கம் எழுதும்போது செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்பதற்கு வினாவும் விடையும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது எடுத்துக்காட்டாக இன்னும் நாடு யாது என்று கேட்டால் தமிழ்நாடு என்ற. எதுக்கு இது எடுத்துக்காட்டா? குழப்பம் இல்லாத கேள்விக்கு, குழப்பம் இல்லாத விடைக்கு. நும் நாடு யாது என்று கேட்டால் தமிழ்நாடு என்றல். சரி, 11 நூற்றாண்டுல ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு இருந்ததா? சோழர் ஆட்சி இருந்தது பெரும்பகுதியில், ஒரு பகுதியில் பாண்டியர் ஆட்சியும் இருந்தது. அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு, ஓ நாடு பாண்டிய நாடு சோழ நாடுன்னு சொல்லாதடா, அது தற்காலிகமானது. ஒரு வம்ச அரச அது, அது தற்காலிகமானது, பிறகு மாறி போயிடும். நிரந்தரமானது தமிழ்நாடு, உன் தாயகம். அதனால நீ சோழ நாடு பாண்டிய நாடு சொன்னா குழப்பம் வரும். அதுல பிற்காலத்தில் பாக்குறவனுக்கு அதெல்லாம் சொல்லாத. உன் நாடு நீ எந்த அரசின் கீழ் இருக்கிறன்னா சொல்லு. சோழ அரசின் கீழ் இருக்கிறேன், பாண்டிய அரசின் கீழ் சொல்லு. உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்றால். இவ்வளவு சான்றுகள் இருக்கு. இது எதையுமே எடுக்காம ராபர்ட் கால்டுவெல் திராவிடம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு, நான் வந்து மகாபாரதத்தில் பார்த்தேன், மனு தர்மத்தில் பார்த்தேன், பாகவத புராணத்தில் பார்த்தேன்னா என்ன மொழி அரைச்சியது? ஒரு இனத்துக்கு வந்து நீங்களாம் ஒரு பேரை சூட்டிடுறதா? ஒரு எதிரிகள் கிட்ட பேரை சூட்டுவதா? ஏன், எதனால் அவர் அப்படி செல்வாக்கு செலுத்தப்பட்டார் அப்படின்னா, அந்த சொன்ன பாருங்க, அந்த திராவிட சங்கம் வச்சான் பாருங்க வஜ்ரநிதி. அது மாதிரி பிற்காலத்தில் வர 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 பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணான்னா, தமிழர்களை தமிழர்னு சொல்றதை விட திராவிடர்னு சொல்ல விரும்புகிறான். ஏன்னா அவன் சொல்றதானே அவன் சொல்றான். இப்போ வெள்ளக்காரன் டேஜு சொல்ல தானே விரும்புகிறான். அது மாதிரி அவங்க சமமாக சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான்னா, பார்ப்பனர்கள் வடநாட்டிலேருந்து பல இடங்களுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஒரு அறிவுத்துறையினர், இயல்பாக அறிவுத்துறையினர். அவன் பல இடத்துக்கு போகிறான். பல இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஆரியர்கள்லையே, அந்த பார்ப்பனர்கள்லையே ரெண்டாக பிரிச்சிடுறான். தரமான பார்ப்பனர், கொஞ்சம் தரம் குறைஞ்ச பார்ப்பனர். பிராமிஸர் ரெண்டு பிராமணர்கள் பிரிக்கிறான். வடக்க உள்ளவங்கள்லாம் அந்த அந்த கங்கை சமவெளியெல்லாம் இருக்கு பாருங்க, காஷ்மீர் வரைக்கும், அதெல்லாம் உயர்ந்த தரமான பிராமணர்கள் வந்து குடியேறின இடத்துல அப்படியே இருக்காங்க, செட்டில் ஆகி அவங்க வாழ்ந்த இடத்துக்கு அவங்க அந்த நாட்டுக்கு ஒரு பேர் அந்த காலத்தில் வச்சாங்க, ஆரிய வர்த்தம். படிச்சிருக்கீங்களா? கங்கை சமவெளி ஒட்டிய பகுதி எல்லாம் தான் இப்போ இன்னைக்கு உள்ள மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆரிய வர்த்தம், அதுக்கு ஆரிய வர்த்தம்னு பேர். அந்த ஆரிய வர்த்தத்தை கொண்டு அவங்க சொல்படி ஆட்சி வந்தது குப்த ஆட்சி. அவங்க சொல்படி நடந்துகிற ஆட்சி குப்தருடைய ஆட்சி. அதெல்லாம் வந்து கோலோச்சிய காலம், அவங்க கோலோச்சிய காலம் கொஞ்சம் காலம் இருந்தது. அப்புறம் தான் முஸ்லீம் படையெடுப்பு வந்துருச்சு. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியை, அதுதான் கிளாசிக்கல் பிராமணிக்கல் லேண்ட். அது மற்றதெல்லாம் மற்ற பிராமணெல்லாம் புழைக்கப்பட்டான் இட்டி. எனவே இதுக்கு வித்தியாசம் வேணும்னு என்ன பண்ணோம்னா, ரெண்டாக பிரித்தான் இந்திய பிராமணர்களை. ஒன்று கௌட பிராமணர்கள்,
வடக்க உள்ளவெல்லாம் கவுட பிராமணர்கள் தெற்க உள்ளவெல்லாம் திராவிட பிராமணர்கள் அப்படின்ட்டான் ஏயா திராவிடன்னா தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாம் அதுக்காக வச்சு அவங்க வச்சது தமிழர் திரமுள்ள திராவிடனா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி குஜராத்ல இருந்து இங்க இருக்கு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு அதெல்லாம் திராவிட தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அவங்க வரும்போது தமிழர் அங்க தான் இருந்தா சிந்திச்ச முடியல எனவே இந்த பகுதியில் அந்த மேற்கு இந்தியாவில் இந்திய மலைக்கு தெற்க இப்படி வர்றதெல்லாம் திராவிட பூமின்னு வச்சுட்டான் அவங்கள ஐயர்கள் வச்சது அந்த பிராமின்ஸ் அந்த பிராமின்ஸ் அதெல்லாம் இவங்கெல்லாம் திராவிட பிராமணாஸ் திராவிட பிராமணாஸ் பல மொழி பேசுகிறான் அதனால ஒவ்வொரு மொழி பேசுகிறவனுக்கும் ஒரு பிராமணான்னு வச்சு பஞ்ச திராவிடான்னு பேர் வச்சுட்டான் திராவிட பிராமணர்கள் அதுலேயும் ஐந்து வகையான திராவிட பிராமணர் ஐந்து வகையான திராவிடர்கள் பிராமணர்கள் ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறவர் இன்னொருத்தர் தமிழ் பேசுகிறவர் இன்னொருத்தர் வந்து கன்னடம் பேசுகிறவர் இன்னொருத்தர் மராத்தி பேசுகிறவர் இன்னொரு குஜராத்தி அப்படி அவங்க வைக்கும்போது மலையாளம் பிறக்கலை அதனால மலையாளம் அதில் சேரலை குஜராத் வரைக்கும் இருக்கு அவங்க சொல்கிற திராவிடம் அண்ணாவை கேட்டாங்க திராவிட நாடு கேட்குறீங்களே என்ன இல்லைன்னு அண்ணா சொன்னார் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே நர்மதை ரம்மியமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னாரு நர்மதை எங்கே இருக்கு குஜராத்தில் இருக்கு அப்போ அந்த குஜராத் வரைக்கும் நாடு கேட்டார் அவரு ஏன்னா அதுதான் சொல்ல முடியாது தர்க்கம் இல்லாத தானே அது குழப்படி தானே அது சொன்னார் அண்ணா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே நர்மதை ஆறு ரம்மியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நர்மதைக்கு வடக்க உள்ளது அந்த கவுட பிராமணாஸ் தெற்க உள்ளது திராவிட பிராமணாஸ் பிராமணர்களுக்கு தான் அந்த பேர் அவங்க வச்சு நிலைக்குது இப்போ நம்ம இந்த புத்தகம் வரப்போது இதில் வந்து இப்போ வரலும் சென்னையில் பதிவு செஞ்சுருக்காங்க திராவிட பிராமணர்கள் என்று மற்ற பிராமணர்கள் என்று பிராமண சங்கம்லாம் இருக்குது நெல்லூரை ஒட்டி சித்தூரை ஒட்டி இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் வந்து திராவிட பிராமணர்கள் தான் பேர் அவங்களுக்கெல்லாம் தமிழர்களை வந்து அங்கே தெலுங்கு அந்த ஆந்திராவில் உள்ள தமிழர்களை அறவாடும்பாங்களாம் அறவாடுனாக்க பாம்பை வணங்குவோர்கள் அறவாடு பிராமணர்களுக்கு தமிழ் பேசும் பிராமணர்களுக்கு என்ன பேருனாக்கா திராவிட பிராமணாஸ் அவங்க சிறிய பேர் இப்போ திராவிடர் என்பது இவங்க வந்து அவங்களா வச்சுக்கிட்ட ஒரு திராவிட நிலம்னு வைக்கிறான் தமிழர் பேசிய பகுதியில் அப்புறம் நடைமுறையில் பிராமணர்களுக்கு தான் அந்த பேர் இருந்திருக்கு இப்போ கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல ராகுல் திராவிடு அவர் கர்நாடகத்தில் இருக்கார் அவரை கேட்டாங்க ஏன் உங்கள் பேர் பின்னால் திராவிடுன்னு வருது அது எங்கள் குடும்ப பேர் என்ன குடும்ப பேர்னா எங்கள் பூர்வீகம் கும்பகோணம் கும்பகோணம் பிராமின் ஃபேமிலி நாங்கள் எங்கள் தாத்தா பேர்லாம் அப்படி தான் திராவிட முடியும் என் பேர் ராகுல் எங்கள் குடும்ப பேர் திராவிடர் ராகுல் திராவிட நம்ம உள்ள யாராச்சும் உடச்சிக்க தாத்தா பேர் உண்டா அப்படியே இப்போ உள்ளவன் பேர் இருக்கும் திராவிட கழகத்துக்காக இருக்குமே தவிர தாத்தா பேர் இருக்காது நம்ம இல்லை திராவிட வச்சுக்கிறதில்ல மயிலாப்பூரில் வந்து சமஸ்கிருத கல்லூரி இருக்குது அதில் வந்து மணி திராவிடன்னு ஒரு பேராசிரியர் இருக்கார் ஐயர் தான் வரும் அவரை போய் நம்ம தோழர்கள் பேட்டி கண்டாங்க கேடும்போது ஏங்க உங்கள் பேரில் திராவிட இருக்குன்னு திராவிடனா எங்கள் குடும்ப பேருங்க நாங்கள்லாம் நாங்களாமே இப்போ பம்பாயில் இருந்த குடும்பம் அங்கே வந்து தமிழர்கள் நாங்களாம் எங்கள் தாய்மொழி தமிழ் தான் நாங்கள் வந்து தமிழ் பேசுகிற பிராமின் எங்களை அடையாளம் காட்டுறதா நாங்கள் திராவிட பிராமணன் சொல்லிக்குவோம் இப்போ அதே மற்ற தமிழர்கள் இருக்காங்க நான் பிராமின்ஸ் அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா தங்களை முதலியார் செட்டியார் பிள்ளைன்னு சொல்லிக்குவாங்க நாங்கள் மட்டும் திராவிட பிராமின் சொல்லிக்குவோம் அப்படின்னாரு போயிருக்காரு மணி திராவிடு பேராசிரியர் இருக்காரு அப்போ திராவிட என்பதை யார் சுமந்துக்கிட்டாங்கன்னா பிராமணர் தான் சுமக்கிறாங்க திராவிட இயக்கம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த கால்டுவேல் ஒரு துணை செய்தார் கால்டுவேலுக்கு தான் இந்த பிரபலமாக இந்த பிராமணர்கள் கொண்டு வந்த ஒன்று நாயக்கர் ஆட்சி நீங்கள் அதில் புரிஞ்சுக்க வேண்டியது 13 நூற்றாண்டுலேருந்து விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆட்சி இங்கே வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு சோழனும் பாண்டியனும் அழிஞ்சுட்டு தோற்று போயிட்டாங்க ஒருத்தர் அழிஞ்சுக்கிட்டாங்க மாலிகாப்பூர் படையெடுப்பு வந்து எல்லாம் பிடிச்சி சோழர் ரசத்தோடு முடிஞ்சு போச்சு